தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அதிகாலையில் வீட்டின் அருகே நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த வழக்கறிஞரை காரில் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவி கொடுத்த தகவலின் பேரில் காரை விரட்டி சென்ற காவல்துறை பாதி வழியிலேயே மடக்கி பிடித்து வழக்கறிஞரை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க நாம் கேட்கலாம். விஜயசங்கர், என்ன நடந்தது? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுப்ராஜ் நகர் சிட்னி கிரவுண்ட் அருகே நகராட்சி சுற்றுலா மாளிகை அருகில் வசித்தவர் சுரேஷ்குமார். இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இன்று காலை தனது வீட்டு அருகே நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கு வந்த TN 57J 94 95 என்ற எண் கொண்ட மாறு சிப்காரில் வந்த நான்கு நபர்கள் வழக்கறிஞர் சுரேஷை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கடத்த முயற்சி செய்துள்ளனர். அதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி உடனடியாக போடிநாயக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து கடத்தப்பட்ட காரை வழக்கறிஞரின் செல்போன் நெட்வொர்க் மூலம் ஆய்வு செய்ததில் வழக்கறிஞரை கடத்தி சென்ற கார் தேனி பெரியவளம் ரோட்டில் அன்னஞ்சி விளக்கு அருகே சென்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. தகவல் தெரிந்த தேனி மாவட்ட எஸ்பி சிறப்பு குற்றத்தடுப்பு காவல் பிரிவினர் சம்பளத்திற்கு விரைந்து சென்று காரை மடக்கி பிடித்து கடத்தப்பட்ட வழக்கறிஞர் சுரேஷ்குமாரை நலமுடன் மீட்டனர். கடத்தல் சம்பவம் குறித்து நான்கு நபர்களை கைது செய்து காவல்துறையினர் போடிநாயக்கனூர் நகர் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் தேனியைச் சேர்ந்த சந்தனப்பாண்டியன் என்பவருக்கும் வழக்கறிஞர் சுரேஷிற்கும் நிலம் விற்றது தொடர்பாக கமிஷன் பிரச்சினை காரணமாக வழக்கறிஞர் சுரேஷ் கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடத்தலில் தொடர்புடையதாக போடிநாயக்கனூரைச் சேர்ந்த அட்டாக் பாண்டி, தேனியைச் சேர்ந்த செல்வேந்திரன், சிவனேசன், சண்முகம் ஆகிய நான்கு நபர்களை கைது செய்துள்ளனர். போடிநாயக்கனூர் டிஎஸ்பி பெரியசாமி தலைமையில் தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடத்தலுக்கான உண்மை நிலவரம் என்னவென்று குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது போடிநாயக்கனூரில் வழக்கறிஞர் காரில் கடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.